Hi, this is Arya. Please subscribe to Talks of City. So, நீங்க PUBG விளையாடுவீங்களா? Yeah. இனிஷியலாக ஆடிட்டு இருந்தேன், இனிஷியலாக லைக் 1 இயர் பேக் ஆடிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமேட்டு அது ரொம்ப அடிக்டிவாக இருந்துச்சு அப்படின்றதால அப்படி கொஞ்சம் விட்டாச்சு. ஸோ பப்ஜி பேன் ஆகிருக்கு, நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ஹாப்பி தான். ஹாப்பி இந்த சென்ஸ் பார்த்தோம்னா, ஏன்னா நம்மளாம் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு விளையாடாத ப்ரோ பிளேயர் இல்லை, இன்னும் கிளியராக சொல்ல போனால் ஒரு நூப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸு அண்ட் பார்த்தோம்னா கசின்ஸ் எல்லாருமே கொஞ்சம் நல்லா விளையாடுவானுங்க, கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரோ பிளேயர் மாதிரி இருப்பாங்க அப்படின்றதால வந்து நம்மளை. ஸோ ஓகே, ஸோ பப்ஜி பற்றி நீங்கள் இல்லை பேசுனீங்க, ஸோ உங்ககிட்ட கேட்கணும், பப்ஜி பேன் என்ன நினைக்கிறீங்க? ஆ ஓகே, நல்ல விஷயந்தான். ஏன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு பிளேயர் வந்துட்டு பேன் இல்லை பிளேயர் தான், பட் இப்போ ரொம்ப கம்மியாக விளையாண்டுருந்தான். பட் ஒரு 1 இயருக்கு முன்னாடி பேன் பண்ணிச்சா நாங்களும் ரூம் போட்டுலாம் அழுதுருப்போம். ஏன்னா நைட்டு விளாட ஆரம்பித்தோன்னா விடிகிறதே தெரியாது, விளாண்டுகிட்டே இருப்போம். திடீர்னு பார்த்தா 5 மணி 6 மணி ஆகிடும். அப்படியே போயிட்டு திரும்ப டீ கடையில் டீ குடிச்சிட்டு வந்து திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஸ்டேஜில் பேன் பண்ணி தான் நாங்களும் ரொம்ப மீம்ஸ்லாம் போட்டு அழுதுட்டு இருக்க வேண்டியதான். பட் இப்போ நாங்கள் அதுலேருந்து வெளியே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஹாப்பி தான், நம்ம விளையாடலை அதுக்கு. அதனால விளையாடாதனால நம்ம தப்பிச்சிட்டோம், தலை தப்பிச்சு தான் போதும். சரி, சூப்பர் பிரதர். ஸோ ஓகே சார், பப்ஜி பேன் என்ன நினைக்கிறீங்க சார்? பப்ஜி பேன் இவருக்கு அவர் கேட்கலாம். விளையாட மாட்டீங்களா பப்ஜி? விளாட மாட்டீங்களா? ஃப்ரீ ஃபயர் தானா? ஸோ பப்ஜி ஃப்ரீ ஃபயர் அந்த ஒரு டிஃப்ரென்சியேஷன் எடுத்துக்கிட்டே இருக்கு, என்ன நினைக்கிறீங்க? ஒன்றுமே இல்லை, அதில் 100 பேர் இல்லை 50 பேர், அவ்வளோதான். 100 பேர் 50 பேர், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. சிம்பிள். ஸோ உங்கள் தாட்ஸ் பப்ஜி பேன் ஆஸ் அ பேரண்டா? ஓகே, ஆஸ் அ பேரண்ட் இஃப் யூ சி, இட்ஸ் அ வெரி நியூட்ரல் சாய்ஸ். நம்ம பசங்களுக்கு பப்ஜி, அந்த மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி பப்ஜி இஸ் நாட் அ வெரி ஈவில் கேம்லாம் கிடையாது. இட் இஸ் அ குட் கேம் இஃப் வி கீப் அவர் சில்ட்ரன்ஸ் இன் கண்ட்ரோல் பிளேயிங் த கேம். இட் இஸ் ஜஸ்ட் லைக் அதர் கேம்ஸ். ஸோ அது பெருசாக டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. எப்படினாலும் கொரியனில் போட்டு ஆட தான் போகிறாங்க. ஆமாம், இஃப் யூ கீப் செக் வச்சுக்க வேண்டியதான். டெய்லி 1 ஹவர் கேம் டைம், ஸ்க்ரீன் டைம் சொல்லுவாங்க, 1 ஹவர் ஸ்க்ரீன் டைம், ஒரு 2 ஹவர் ஸ்க்ரீன் டைம், அவ்வளோ. அதுக்கு மேலே ஆட வேணாம், பீட் எனி கேம். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த கேம், அவ்வளோதான். ஸோ இன் தட் ஆங்கிள் இட் இஸ் நாட் அன் ஈவில் கேம். சூப்பர். பப்ஜி எப்பயுமே அண்ணன் கூட மட்டும்தான் விளையாடுவேன் பப்ஜி. ஸோ அவங்க விளையாண்டாங்கன்னா திரும்பியும் ஏதாவது விபிஎன் இருக்குல்ல, கனெக்ட் பண்ணி விளையாடுக்கலாம். ஸோ இதான் சாக்குன்னு அண்ணன் இப்போ சுடுறது அந்த இதெல்லாம் பண்ணுவீங்க பப்ஜியில்? இல்லை பிரதர். நினைக்கிறீங்க பப்ஜி பேனு? ஒன்றும் பிரச்சனை, விபிஎன்லாம் நிறைய இருக்கு, கனெக்ட் பண்ணி ஆடலாம்னு சொல்கிறாங்க. அதனால கனெக்ட் பண்ணி ஆடிக்கலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கு. ஐடியா இருக்கு. இப்போ ஆடிட்டு இருக்கீங்க பப்ஜி? ஆ இப்போயும் ஆடிட்டு.